ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆவி ஃபேமிலி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சாரி கேட்டுக்கிறேன். கடந்த ஒரு 2-3 வாரங்களாக வீடியோஸ் என்னால் எதுவும் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ என்னோட பர்சனல் ரீசன்னால் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை. இனிமேல் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ இதே சப்போர்ட்ஸை இனிமேல் வரக்கூடிய வாரங்களையும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ நான் காமிக்கிறேன்ல மேலே, இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாம் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். சரி, போ 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 வரேன். கீழேயே போர்டு வச்சிருக்காங்க, சிம்தக் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஃப்ளோர், நாம இங்க தான் சாப்பிட போறோம். சிம்தக் அப்படிங்கிற ஒரு டிஷ் தான் நாம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிம்தக் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சோய் பிரைஸ்ட் சிக்கன் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டிஷ் தான் நாம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். ஸோ ஃபைனலாக ரெஸ்டாரண்ட் வந்துட்டோங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும், ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை. ஸோ என்னடா ஆளே இல்லாத கடைக்கு வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? என்ன அப்படின்னா, டைம் வந்து இப்போ 2 மணி ஆயிடுச்சு. கொரியாவில் கொரியன்ஸ் வந்து எப்பொழுதுமே அவங்களோட லஞ்ச் டைம் வந்து 11:30, 11:45 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 12:00 தான் பீக் டைம். 2 மணி அப்படிங்கிறது அவங்களோட ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் முடிஞ்சிடும். ஸோ நாங்கள் இப்போ வந்திருக்கிறது ஆல்மோஸ்ட் 2:00 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பொறுமையாக எழும்பி பொறுமையாக வந்ததுனால எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால மேக்ஸிமம் இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து 3:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. லஞ்ச் டைம் வந்து 3:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 11:30 3 to 3:30 வரை தான் இவங்களோட லஞ்ச் டைம். ஸோ மேக்ஸிமம் 3:30 அப்படிங்கும் போது எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து ஈவினிங் ஒரு 5:45 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க டின்னர். ஸோ நாங்கள் இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கனால ஆளே இல்லை இங்கே. இங்கே வந்து வாட்டர், அப்புறமா கூல்ட்ரிங்க்ஸ், அப்புறமா ஹாட் ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது தேவையோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இந்த சீட்டில் தான் உட்காந்துருந்தோம். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடந்து வந்தால் இந்த ரோடு தெரியும். நம்ம இதில் தான் க்ராஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம நடந்து வந்தோம். மேலேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஸோ அதனால் அந்த விண்டோ சீட் பக்கத்துலேயே உட்காந்துட்டோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், இங்கே கொரியன் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கேயுமே செல்ஃப் சர்வீஸ் வச்சுருந்தாங்க. பிக்கல்ஸ் அண்ட் சாலட்ஸ் இருக்கும் நார்மலாக. ஸோ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடிஷில் பிக்கல் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுக்கினி, அதாவது குக்கும்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருந்த பிக்கல். ஸோ நெக்ஸ்ட் எல்லா ரெஸ்டாரண்ட்டில் இருக்க கிம்ச்சி. ஸோ இது எல்லாமே சர்வ் சர்வீஸ் தான். மேலே வந்து பவுல் வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் எங்களுக்கு என்னென்ன எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருச்சு. நாம் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய சைட் டிஷ் இருக்கும். நாங்கள் வந்து இதில் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஒரு வகையான மில்லட் ரைஸ் மாதிரி கொடுப்பாங்க, அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதுலேயே அடிஷ்னலாக வந்து மந்த்து போட சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து 5 பீஸ் எங்களுக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ அந்த பீஸ் கொடுப்பாங்க. இதில் 5, 10 அந்த மாதிரி கணக்கு இருக்கும். அப்புறமா சிக்கன் மெயின் டிஷ்ஷே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் தான். சிக்கன் அது கூட வந்து ரைஸ் கேக். இங்கே எல்லா இதுலேயுமே நீங்கள் ரைஸ் கேக் பார்க்கலாம். ஸோ ரைஸ் கேக் இருந்தது. அப்புறமா கொஞ்சம் கேரட் போட்டிருந்தாங்க, கூடவே ஸ்வீட் பொட்டேட்டோவும் போட்டிருந்தாங்க.
So spring onion இந்த மாதிரி நிறைய இருந்தது so அந்த chicken க்கு கீழ வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு லேயர் வந்து noodles போட்டுருந்தாங்க இது வந்து பார்க்கிறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் இது வந்து glass noodles னு சொல்வாங்க இது எதில प्रिபெயர் பண்றாங்க அப்படினா sweet potato starch ல தான் இது प्रिபெயர் பண்றாங்க இந்த noodles so நாங்க அப்படியே சுட சுட இருந்தது சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் டேஸ்ட் வந்து பக்கவா இருந்தது So, என்னடா நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க பாப்பா குடுக்கலன்னு பாக்குறீங்களா பாப்பா வந்து எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேப்பா ஆனா வந்து ரொம்ப டிஸ்டர்ப பண்ணுவா சோ அதனால அவளுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பிளேட்ல வச்சிட்டு நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் சோ இங்க கொரியால பாத்தீங்க அப்படினா குழந்தைங்க வந்து நார்மலா வந்து சத்தமே போட மாட்டாங்க ஆனா நம்ம பாப்பா வந்து அப்படிலாம் கிடையாது எல்லா இடத்துலயுமே பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருப்பா சோ அதனால அவளை சைலன்ட் பண்றதுக்காக எங்க போனாலுமே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அவளை உட்கார வச்சிருவோம் அவ வீடியோ பார்த்துட்டு இருந்தா அப்படினா எங்களையும் டிஸ்டர்ப பண்ண மாட்டா ஆனா சாப்பிடவும் மாட்டா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தான் சாப்பிடுவா அதுக்கப்புறமா அப்படியே சும்மா தான் வச்சிட்டு இருப்பா சோ நாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு பொறுமையா ஊட்டி விடுவோம் மேக்ஸிமம் வந்து இங்க வெளியில போகும்போது குழந்தை வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த சாப்பாடு எல்லாமே குறைஞ்சிடும் சோ நாங்க ரொம்ப கம்பல் பண்ண மாட்டோம் ஏன்னா வந்து இவளுக்கு சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பயங்கரமா அடம் பண்ணுவா சோ முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு கொடுத்துட்டு அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கிறதான் கொடுப்போம் எப்பொழுதுமே நீங்களும் உங்க குழந்தைங்களை வெளில கூட்டிட்டு போனா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா இல்ல நீங்க அவங்கள சைலன்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சோ நாங்களும் அதை ஃபாலோ பண்றோம் நான் இப்ப காமிக்கிறது அந்த மண்தூவை கட் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் நார்மலா சாப்பிடுறத விட இந்த மாதிரி இந்த சோய் பிரைஸ் சிக்கனோட சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் கொரியன் டிஷ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணவே மாட்டேன் இங்க எங்க போனாலுமே பீஸா பர்கர் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம் இப்ப ரீசெண்டா ஒரு நாங்க இங்க 5 இயர்ஸா இருக்கோம் ஆனா லாஸ்ட் 2 இயர்ஸா தான் நான் நிறைய கொரியன் டிஷ்ஷஸ் ட்ரை பண்றேன் சோ கொரியன் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு அந்த பீஸா பர்கரை விட இந்த கொரியன் டிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுலயும் இந்த சோய் பிரைஸ் சிக்கன் நாங்க வந்து இது வந்து ஒரு செகண்ட் ஒரு தேர்ட் டைம் ட்ரை பண்றோம் எங்க வீட்டுல எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த இது ஸ்மெல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க அப்படியே ரிலாக்ஸா கொஞ்சமா பேசிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என் ஹஸ்பண்ட்க்கு திடீர்னு ஒரு டவுட் வந்தது வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது வீடியோல உண்மையிலேயே நீ தெரியறியா இல்லையா பாக்க அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி போய் செக் பண்ணாங்க இல்ல இல்ல நீ தெரியற சோ இப்ப சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் இப்ப காமிச்சது ஸ்வீட் பொட்டேட்டோ நாங்க எங்க வெளில போனாலும் பாப்பாக்கு வீட்டுல இருந்தே தண்ணி எடுத்துட்டு போயிருவோம் இன்னுமே வந்து ஹோட்டல்ல இருக்கிற தண்ணி எதுவும் நாங்க குடுக்கறது கிடையாது சோ இங்க இல்ல இந்தியா வந்தாலுமே நாங்க எப்பவுமே வீட்டுல இருந்து தான் தண்ணி கேரி பண்ணிட்டு போவோம் ஏன் அப்படின்னா அவளுக்கு தண்ணி மாறினா ஜலதோஷம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பயம் சோ நீங்களும் உங்க பாப்பாக்கு இந்த மாதிரி தான் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போவீங்கல்ல நூடுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு லேயர் போட்டிருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி கண்ணாடி மாதிரியே தான் இருக்கும் இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டார்ச் மூலமா தான் இதை ரெடி பண்றாங்க
எனக்கு எல்லா கடைகளில் உள்ள கிம்ச்சியும் பிடிக்காது. ஒரு சில கடைகளில் உள்ள கிம்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி டிஷ்ஷஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். நான் ரொம்ப புளிப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டேன். பாப்பாக்கு வந்து இந்த பிக்கிள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லோ கலர்ந்த காம்ஷனில் அந்த ராடிஷ் பிக்கிள் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் எங்கே போனாலுமே எந்த ஹோட்டல் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலுமே பாப்பா வந்து அந்த எல்லோ கலரில் இருக்கிற அந்த ராடிஷ் பிக்கிள் மட்டும் கரெக்டாக சாப்பிடுவா, வேற எதுவும் அவள் தொடமாட்டா. நாங்கள் சாப்பிடும்போது அப்பப்போ தட்டி என்ன சாப்பிடலையா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கரெக்டாக அந்த ஒரு ஸ்பூனை மட்டும் அப்படியே எடுத்து வாயில் வைப்பா. சாப்பாடும் உள்ளே போகாது, எதுவுமே போகாது, சும்மா ஒரு பருக்க ரெண்டு பருக்க மட்டும் உள்ளே போகும். நார்மலாக இங்கே டேபிள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெல் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் சத்தம் கேட்டுக்கும், நான் அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணோன்னா அவங்க வருவாங்க. ஸோ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரைஸ் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறனால அவங்களுக்கு கால் பண்ணோம். ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. மேக்ஸிமம் இங்கே உடனே உடனே சர்வீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க கொரியால எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தமா ஒரே பவுல்ல தான் உங்களுக்கு டிஷ் வந்து கொண்டு வந்து வைப்பாங்க. சோ அது போக நீங்க வந்து குட்டி குட்டி பவுல் இல்லாட்டா சின்ன சின்ன பிளேட்ஸ் இருக்கும், நீங்க வந்து அதுல இருந்து எடுத்து நீங்க வச்சு சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சட்டியில வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க சென்டர்ல. சோ எல்லாருமே அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துப்பாங்க. சோ கொரியன்ஸோட பழக்கமே வந்து இதுதான். சோ அவங்க வந்து 4 பீப்புள்ஸ் 5 பீப்புள்ஸ் எத்தனை பீப்புள்ஸ் போனாலும் இந்த மாதிரி சென்டரா தான் வைப்பாங்க. அது மட்டும் இல்லங்க, நீங்க சூப் மாதிரி வாங்கும் போது உங்களுக்கு ரைஸ் வந்து அவங்களே வந்து அடிஷனலா கொடுப்பாங்க. ஒரு சின்ன பவுல்ல ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை எக்ஸ்ட்ரா ரைஸ் தேவை அப்படின்னா மேக்சிமம் எல்லா இதுலயுமே 1000 won சார்ஜ் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செமி சாலிட் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரைஸ் வந்து நம்ம அடிஷனலா வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து ரைஸ் வந்து ஃப்ரீயாவே கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல நம்ம ரைஸ் வாங்க வேண்டியது இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவுல் வாங்கும் போது நாங்க பே பண்ணி தான் வாங்கணும். வீட்டுல போட்டாலே பிடிக்காது. ஃபைனலாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. பாப்பாவுக்கு மட்டும் ஃபர்ஸ்டே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ நானும் சாப்பிட்டுட்டேன், அப்பாவும் சாப்பிட்டாங்க. நீ மட்டும் தான் இன்னும் சாப்பிடல, பார்ப்பாரு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். அவள் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தான் வாங்கினா. அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து பில் பே பண்ண போயிட்டாங்க. பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29,000 கொரியன் ஒன் வந்ததுங்க. நம்ம ஊர் மதிப்புக்கு 1800 ரூபாய் கிட்ட வருது. இது போல கொரியன் டிஷ்ஷஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ஒன்றுக்கொன்று பார்க்க முடியும். Bye bye. Love you. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.